எதிலும் வெற்றி காணும் தனுர் ராசி நேயர்களே, ஏழரை சனி நம்முடைய ராசியிலிருந்து விலகி ஜென்ம சனியிலிருந்து வந்து பாத சனியாக இருக்கு. ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மகர ராசியில் சனி பிரவேசமாகிறார். ஒரு பக்கு பக்குன்னு இருக்கு, வருமானம் இல்லை. ஜென்மத்தில் குரு இருந்தார், தன் சொந்த வீடாக இருந்தாலும் சரியானபடி பண்ணலையே. சரி, குரு தான் பயிற்சி ஆகிடுத்து, இப்போ நவம்பர் மாதம் ஆகிடுத்து, எப்படி இருக்கும்? கூடவே சனி இருக்காரே, பயப்பட வேண்டாம். குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம். சனி ரெண்டில் இருக்கிறது பாத சனி, ஒரு பாதிப்புகள் இருந்தால் கூட பயணங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். கூட்டு பார்ட்னர்ஷிப் சொல்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழிலில் அக்ரிமெண்ட்டு போடுறது செய்கிறதுலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மாணவர்கள் தன்னுடைய சேர்க்கை ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறாலோ இல்லையோ, அங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். திருமணங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசியாதிபதி குடும்பத்தில் இருக்கிறதுனால குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். இருந்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட காரியங்களை ஒருமுறை இருமுறை யோசித்து, குலதெய்வ வழிபாடு, பெரியோர்களை பேணுதல், முதியோர்களை பேணுதல், இவங்களெல்லாம் பண்ணணும். பாத சனியாக இருக்கிறதுனால ஊனமுற்றவர்கள், நடக்கிறதுக்கெல்லாம் வசதி குறைவாக இருக்கிறவங்களுக்கு அந்த உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம். எப்போவுமே மனிதனை திருப்தி பண்ணினால் நமக்கும் கீழே எத்தனையோ கோடான கோடி பேர், நமக்கு மேலே இருக்கிறவங்களாம் பார்க்கக்கூடாது, சமமாக இருக்கிறவங்களையும் பார்க்கக்கூடாது. அவங்கள விட சுவாமி நம்மளை நல்லா வச்சுருக்கார், நல்ல பொருளாதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் சௌரியப்பட்டு நம்மக்கால் முடிஞ்சது முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா இந்த தனுராசி இந்த கடைசி ரெண்டரை வருஷம் சொல்லக்கூடிய பாத சனியிலிருந்து வெற்றி பெற்று, அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரங்கள் சனிக்கிழமை தான் கோவிலுக்கு போங்கன்னு சொல்லலை, சனிக்கிழமை கோவிலுக்கு போக முடியாத அளவுக்கு நிர்பந்தங்கள் இருக்கும். நம்ம பஞ்சாங்கம் பார்க்கணும், இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு பார்க்கணும், அந்த நட்சத்திரங்களில் தாராபலன்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், நமக்கு ஃபேவராக இருக்கா பார்க்கணும், சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களாக பார்க்கணும். கோவிலுக்கு போய் ஒவ்வொரு நாளும் சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுற, போய் வழிபட்டு வந்தோமே ஆனால் சனீஸ்வரனுக்கும் பண்ணுங்கோ, குருக்கும் பண்ணுங்கோ. ஆஞ்சநேய சுவாமி மூல நட்சத்திரம் இப்போ வருது, அடுத்தாப்பில் இந்த மார்கழி மாதத்தில் சுவாமிக்கு வந்து ஆஞ்சநேய சுவாமியினுடைய அவதார தினங்கள் உற்சவங்கள்லாம் பண்ணுவா. வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தலாம், அர்ச்சனை பண்ணலாம். நிறைய பக்தியில் சொல்லியிருக்கு, பக்தி மார்க்கத்தில் சொல்லியிருக்கு, நிறைய கதைகளெல்லாம் புராண இதிகாச கதைகளெல்லாம் கேட்கலாம், பாகவதம் ராமாயணம் எல்லாம் படிக்கலாம், பிரதோஷ விரதங்கள் இருக்கலாம். அம்மன் பூர்வாஷாட நட்சத்திரம் சுக்கரனுடைய ஒரு ஆதிக்கம் இருக்கிறதுனால அம்மன் மகாலட்சுமி சோஸ்திரங்கள் சொல்லலாம். இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய குரு நல்லது பண்ணுவார், கூட சனி இருக்கிறார். ஏழரை சனியுடைய கடைசி ரெண்டரை வருஷம் பயப்பட வேண்டாம். இந்த சனி மகரத்தில் இருக்கும்போது எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு கொடுப்பதற்கு, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு கேட்டமிச்சல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க.